காப்பியத்தில் வெற்றி பெற்று சீதையை புஷ்பக விமானத்தில் ஏற்றி கொண்டு பறந்து வருகிற பொழுது ராமன் அவனுடைய பராக்கிரமத்தை புரிந்து கொண்டவன் கிழக்கு வாசலை சுட்டிக்காட்டி சீதா இங்கே பேர் இங்கே தான் கிழக்கு வாசலில் நீலன் என்றவன் பிரகத்தன் என்றவனை கொன்றான் நமக்கான முதல் வெற்றியை தேடி கொடுத்தான்னு சொல்கிறான் எந்த நீலனை அறிமுகப்படுத்தும் பொழுது ராமன் அலட்சியப்படுத்தினானோ அதே நீலனை அறிமுகப்படுத்தும் இடத்திற்கு வந்து நிற்கிறான் ராமன் தன் தவறை சரி செய்து கொண்டான் ரெண்டு மூணாவது வீடனே என்ன சொன்னான் கெடுத்தனை பாவி வீடனா அப்படின்னு சொன்னான் இல்லையா இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க நாம் எல்லாருமே வீடனனை துரோகின்னு சொல்கிறோம் அவனுக்கு வேற வழி என்ன இருந்துச்சு அடைக்கலம் வந்திருக்கக்கூடாது வந்துட்டான் வந்தவனை இவன் இப்படி பேசிருக்கூடாது பேசிட்டான் திருப்பி இவன் இவனுங்களெல்லாம் நம்பணும்னா என்ன பண்ணணும் வேற வழியே இல்லை யாகத்தை காட்டி கொடுக்கத்தான் வேணும் காட்டி கொடுத்தான் தன்னுடைய தம்பியினுடைய தலையானது அறுக்கப்பட்டு கையில் தன்னோட தன்னுடைய மகனுடைய தலையானது அறுக்கப்பட்டு கையில் எடுத்துகிட்டு வருது இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க தன்னுடைய ரத்த சொந்தத்திற்கு ஒரு கேடு வந்தவுடன் ராமன் என்ன செய்தான் கெடுத்தனை பாவின்னா இலங்கை வேந்தன் தம்பியேன்னா ஆனால் இவனுடைய சொந்த ரத்தம் சொட்ட சொட்ட கையிலே தலையை எடுத்துக்கொண்டு இலக்குவன் நடந்து வரான் அவனுக்கு எப்படி இருக்கும் பார்த்தான் ராமே நம்ம ரத்தம் கொதிச்சது இல்லை இவனுக்கும் அப்படி தானடா கொதிக்கும்னு நினச்சான் ஆடவ திலகன் இன்னால் என்று இகழ் அனுமனியனும் சேடனால் அன்று ஓர் தெய்வத்தின் சிறப்பும் அன்று வீடனன் தந்த இதுன்னு சொல்லி வீடனன் தந்த வெற்றிடா இதுன்னு தன்னுடைய தவறை சரி செய்கிறான்